எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல உலகில் உள்ள அனைத்து மலையாளி சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு திருவோண வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு மொஹரம் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இஸ் இட் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பரமாத்மா? பரமாத்மாவை புரிந்து கொள்வது மிக கடினமா? டைரக்டாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு வினோதமான ஒரு போட்டியை டிக்ளேர் பண்ணுறார். அவங்க கோட்டை இருக்குல்ல, அந்த கோட்டையோட கதவு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தள்ளனா தான் அந்த டோரை திறக்க முடியும். அப்படிப்பட்ட டோரை தனி மனிதராக இருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ராஜ்யத்தோட பாதி தந்துடுறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறார். ஒருவேளை யாராவது அது தள்ள முடியல, அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய வலது கையை கட் பண்ணிடுவேன். இதுதான் போட்டியோட ரூல்ஸ். எல்லாருக்கும் ஆர்வம் அதிகம், ஏன்னா ஜெயிஷ்டா பாதி ராஜ்யம் கிடச்சிரும். பொதுவாக இவங்களே பார்த்துருக்காங்க, நாலஞ்சு பேர் சேர்ந்து அந்த டோரை தள்ளியிருக்காங்க, தனி மருந்தினால் பண்ண முடியாது. பாதி ராஜ்யம் தருவாங்கன்னா அந்த சைடில் பேக்கில் லாக்கெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா என்னதான் சக்தி கொடுத்தாலும் திறக்க முடியாது. ராஜ்யம் கிடைக்குதுன்னு சொல்லி கையையும் இழக்க முடியாது. அது நிறைய பேர் பின்வாங்கிட்டாங்க. கடைசி ஒரே ஒருத்தன் தான் தைரியம் காட்டுறான், நான் இதை கலந்துக்கிறேன் அப்படின்னு. ஊர் மக்கள் சொல்கிறாங்க, ஒன்றுனா பைத்தியம் முடிச்சிச்சா, நீ போய் கலந்துக்கிட்ட என்ன ஆகும், கை போயிடுமே, தெரியாதா அப்படின்னு. அப்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை இல்லை, நான் ஒருவேளை அந்த டோரை திறந்துட்டேன்னா நானும் ராஜா தான், ஏன்னா பாதி ராஜ்யம் இவனுக்கு கிடச்சி இவனும் ராஜா தானே. ஒருவேளை தோத்துட்டே நான் வலது கை போயிடும், உயிர் போவதில்லை, நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த நாளும் வந்தது. இவன் வந்தான், கதவை தள்ளனா கதவு திறந்தே இருந்தது, ஈஸியாக திறந்துச்சு. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கிரீஸ் இதெல்லாம் போடுவாங்க இல்லையா, அதாவது ஈஸியாக திறக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இவன் ஈஸியாக திறந்துட்டான், இவன் பாதி ராஜ்யம் ஜெயிச்சிட்டான். இது ஒரு சம்பவமா? இப்போ பக்தியில் சிவனை கும்பிட்றது வந்து பயங்கர ஆச்சாரங்கள்லாம் சொல்கிறாங்க. வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது, அவர் வந்து உக்ரமூர்த்தி, அவர் சீக்கிரத்தில் கோபம் வந்துடும், நம்ம ஏதாவது பூஜை இந்த சடங்குகள் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டானோ ரொம்ப கோபம் வந்தோன்னா அவர் நம்மளை கண்ணாமுன்னு இதை பண்ணிடுவார், ரொம்ப கோபம் வந்தால் நெற்றிக்கண் திறந்து நம்மளை அழிச்சிடுவார், இப்படிலாம் பயப்படுத்தி வச்சுருக்காங்க. ராஜயோகத்திலும் கிட்டத்தட்ட அப்படி பயந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, யாராவது ஒருத்தர் தவறு செய்தாங்கன்னா அவர் செய்த தவறுக்கு 10% தண்டனை கிடைக்கிறது. ஆனால் ஒரு ராஜயோகி ராஜயோகம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசையில் போய் ஈடுபட்டாங்கன்னா அது 100% தண்டனை. இது தெரிஞ்சதுக்கப்புறம் கூட நிறைய பேர் ஐயோ சிவன்னா பயங்கர டேஞ்சர்ப்பா அப்படின்னு பயப்படுறான். ஆனால் உண்மை என்ன, அவரை ஒழுங்காக புரிஞ்சுக்க முடியுமான்னா ராஜயோகம் ஒழுங்காக கற்றுக்கிட்டீங்கன்னு நல்லபடியாக புரிஞ்சுக்கலாம். அவர் சொல்ல வர்றது என்ன, இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்க அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கிளியராக சொல்கிறார். வாழ்க்கையோட பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் மாயை. மாயைன்றது மனசில் தோன்றக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள். காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசைன்றது நம்ம உடல்னு புரிஞ்சுக்கிட்டதுனால வந்தது, இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்ன்றார். ஸோ இதை விட்டுடுங்கன்றார். என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு, அஷ்ட சக்திகள், தெய்வீக குணங்கள், தெய்வீக கலைகளை வளர்த்துக்கங்கன்னு சொல்கிறார். ஸோ பரமாத்மா அன்பே சிவம், அவருக்கு ட்ராமா பார்ட்டில் யாரையும் தண்டிக்கிற இது இல்லை. அப்போ தண்டிக்கிறது யார், ட்ராமா தான். நம்ம செய்கிற பாவத்துக்கு அனுபவிக்கிற மாதிரி ட்ராமா இருக்குது. இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். இங்கே பாருங்களேன், இந்த ராஜா என்ன பண்ணார், போட்டி அறிவிக்கிறார். கதவை திறந்தவனுக்கு ராஜ்யம் தரேன், இல்லாதவனுக்கு கையை தர்றேன். ரொம்ப சீரியஸாக யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது ஒரு ராஜா அப்படி ஒரு போட்டி வைப்பாரா, தன்னோட சொந்த பிரஜையோட கையை வெட்டுற மாதிரி? சீரியஸாக யோசிக்கணும்ல, ராஜாக்கு மனசு இருக்குது, நிறைய அவரோட இடத்த நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு. ஆனால் ஏதாவது ஒரு காம்படிஷனோட வந்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாரு, அதனால அப்படி ஒரு செட்டப் கொண்டு வர்றார். அதே மாதிரி தான் பரமாத்மா. இந்த கல்பம் வந்து 2500 வருஷம் சாரி 5000 வருஷம் அல்ல, 2500 வருஷம் சுகமே சுகம்தான்.
அந்த 2500 வருஷம் அதாவது 21 பிரிவு சத்தியம் 8 திரேதால 12 சங்கமத்தில் 1 இப்படி 21 பிரிவு சுகமே சுகம் தரேன்றார். எப்போ அஷ்டசக்திகள் தெய்வீக குணங்கள் தெய்வீக கலைகள் எண்ணம் சொல் செயல் மூலமாக யாருக்கும் துக்கம் கொடுக்காம இதெல்லாம் ஃபாலோ பண்ணவங்களும் இது தரேன். மன்மனா பவ பண்ணுங்க, தன்னை ஆத்மான் பொறுத்து தந்தையாக சிவனை நினைவு செய்யும்போது 63 ஜென்மமா பண்ண பாவத்தை எரிச்சிருங்க நான் தரேன். இது பரமாத்மா சொல்றார். ஆனாலும் நான் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை தான் ஈடுபடுவேன்னு சொல்றவங்களுக்கு டிராமா வச்சு செய்யும். அதனால அங்க பதவி குறையும், பிறவிகள் குறையும். இங்க எங்க பரமாத்மா வந்தாரு, பரமாத்மா எங்க தண்டனை கொடுத்தாரு, இது நம்ம புரிதல், நம்ம புரிதல் அந்த மாதிரி தப்பா இருக்கு. சிவன் கொடுரும் மறவர், அக்ரோஷமானவர், நெற்றிக்கண் வச்சு எரிப்பாரு. எந்த ஒரு அப்பாவும் சொந்த குழந்தைக்கு தண்டனை கொடுக்கறது நினைக்கிறது கிடையாது, கிடையவே கிடையாது. இனி கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்கூல் எக்ஸாம் வச்சுப்போமே, ஒரு ஸ்கூலில் 50 மார்க்குக்கு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மார்க் கேள்வி இருக்குல்ல, அது வந்து ஒரு 10 கேள்வி கேட்பாங்கன்னு வச்சுப்போம். 2 மார்க் கேள்வின்னு 5 கேட்பாங்க, அது ஒரு 10 மார்க்குன்னு வச்சுக்கோங்க. பாக்கி 30 மார்க்குக்கு 5 மார்க்னு சொல்லி க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இவர் சேர்ந்தால் தான் 50 மார்க் வருது இல்லையா. அப்போ இதெல்லாம் பசங்களுக்கு தெரியும், 10 மார்க்கு 1 வேர்டு 10 மார்க்கு, 2 வேர்டுன்றது 5 கேள்வி வரும், பாக்கி 5 மார்க் க்வெஸ்சன் வரும்னு தெரியும். ஒருத்தன் வெறும் 1 வேர்டு மட்டும் படிச்சுட்டு போனா, புக்கு ஃபுல்லாக 1 வேர்டுக்கு படிச்சுட்டு போனான்னா, வெறும் 10 மார்க்கு கேள்வி எழுதுனா எப்படி பாஸ் ஆக முடியும்? இல்லை வெறும் 2 மார்க் க்வெஸ்சன் படிச்சுட்டு போகிறான் அவன் எப்படி பாஸ் ஆவான்? வெறும் 5 மார்க்குன்னு படிச்சுட்டு போயிட்டு அதுவும் சாய்ஸ் விட்டு சாய்ஸ் விட்டு படித்து எக்ஸாம் ஹாலில் போனோம் ஏதோ 2 கேள்வி தான் பதில் அப்போ பாஸ் ஆக முடியுமா? அப்போ ஃபேஸ் பாஸ் ஆகிறதும் ஃபெயில் ஆகிறது யார்கிட்ட இருக்குது? க்வெஸ்சன்ஸ் பேப்பர் செட் பண்ணுறவங்கிட்ட இருக்குது. க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணுறோம் சொல்லிட்டார், இதுதான் ரூலு. 1 மார்க் க்வெஸ்சன் இருக்கும், 2 மார்க் க்வெஸ்சன் இருக்கும், 5 மார்க் க்வெஸ்சன் இருக்கும், எல்லாம் படித்து நல்ல மார்க் எடுத்தால் மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். படிக்காத குற்றம் யாருது? அந்த மாணவனோட. அதே மாதிரி தான் நம்ம எப்படி இருக்கோம்னா, கோவப்படுறதுலாம் அவ்வளோ பிரச்சனை இல்லை. என் குடும்பம் தான் அவங்ககிட்ட அதிகமாக பற்று காட்டுறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. இதெல்லாம் யார் சொல்லிக்கிறோம்? நம்மளா சொல்லிக்கிறோம். எப்படி இந்த படிக்கிற பையன் ஃபஸ்ட் 5 மார்க் க்வெஸ்சன் 4 படித்தா போதும், 2 மார்க் க்வெஸ்சன் அங்கங்கே படித்தா போதும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறானோ அந்த லட்சம் தான் மார்க் கிடைக்கும். ஸோ பரமாத்மா ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, இந்த 5 விகாரம் ப்ராப்ளம் தான், ப்ராப்ளம் 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 தான், வேற அதுக்கு இதே கிடையாது. சொல்யூஷன் மன்மனபவம் தான், இதை கிளியராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி அந்த அரசன் கெட்டவன் கிடையாதோ, அவனோட பிரஜையை வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினச்சது கிடையாது, ஒரு போட்டின்னு அறிவிக்கிறாரு. அந்த காமன் சென்ஸ் அந்த மக்களுக்கு இருந்தால் போதும், சொந்த அரசன் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி துக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டி வைக்க மாட்டாருன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம கூட இந்த ராஜயோகத்தில் ஒரு ரேஸில் தான் இருக்கும், 33 கோடி பேரும் ஒரு ரேஸில் இருக்கும் முதல் 9 லட்சத்தில் வர்றதுக்கு. யார் முதல் 9 லட்சத்தில் வராங்க? இந்த புரிதலோடு இருக்கிறவங்க. ரைட்டு, தண்டனை பரமாத்மா கொடுப்பது இல்லை, கொடுக்கறதெல்லாம் ட்ராமா தான். பரமாத்மா ஏன் தண்டனை கொடுக்க முடியாதுன்னா, அவர் அன்பே சிவம், ஓகேவா? அவரை மங்களக்காரகன் சொல்கிறார், மங்களம் செய்பவர், நன்மை செய்பவர், அதான் அவரோட ரோலே. அவர் துக்கமே கொடுக்க முடியாது, அவரோட பாட்டில் துக்கம் கொடுக்கறது நம்ம செய்கிற செயலில் மாயையின் வழியில் போய்க்கிறதுனால, அதுலேருந்து நம்ம மீண்டு வராதனால நம்மளே நமக்கு ஏற்படுத்திக்கிற சாபம் தான் அது. இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் புரிதல் என்ன இருக்குது? நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய தண்டனைக்கு பரமாத்மா காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம பண்ண நம்ம அனுபவிக்கிற பாவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கறது ட்ராமான்னு புரிஞ்சுக்கிறீங்களா? இதை கமெண்டில் போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.